எத்தனையோ பெரிய நடிகர்கள்லாம் எங்கள் திரையரங்கில் உதாசனம் பண்ணிட்டு வெளியே போயிருக்க நேரத்தில் ஒரு நடிகர் விஜய் மட்டும் திரையரங்கில் தான் படம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு உறுதியாக இருந்து கொடுத்தாரு பாருங்க. வீட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி இந்த 50% இந்த 100% கொடுத்தா தான் எங்களுக்கு லாபங்களை பார்க்க முடியும். பஸ்ஸில் என்ன உட்காந்து தான் போகிறாங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் அந்த பரவாயில்ல போகிறோன்னா எங்கள் டைமில் நிச்சயமாக 100% பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எலக்ட்ரிசிட்டியில் எங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தோம். எங்களுக்கு சொத்து வரி இந்த சார்ஜ் இருந்த காலத்தில் சொத்து வரி கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு வருமானம் இல்லாமல் சொத்து வரி கட்டுறது போது எங்களால் முடியல. இதை தான் வேறு படங்கள் நல்ல படங்கள் இல்லை. மக்கள் நல்ல படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால விஜய படங்கள் தொடர்ந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடந்த ஜனவரி 13 வெளியான படம் மாஸ்டர் கோடிக்கணக்கில் வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சமூக வலைதளங்களில் கிடைக்குது. இதை தவிர்த்து இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திரையரங்குகள். ஏன் இந்த திரையரங்குகளை பற்றி பேசணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு திரையரங்குகள் அவங்களுடைய ஒரு சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பி வந்திருக்கிறதா பார்க்கப்படுது. மாஸ்டர் படம் ஃபினான்சியல் ரீதியாகவும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம காசி தியேட்டருடைய உரிமையாளர் திரு பழனியப்பன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்குங்க சார்? ஃபஸ்ட்டு மாஸ்டர் படம் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு அப்புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாருடைய படம். இந்த கொரோனா காலங்களில் அரசு 50% இருக்கைகளுக்கு அனுமதி அளித்து பெர்மிஷன் கொடுத்தா கூட ஒரு மாஸ் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இந்த சூழ்நிலை இருந்தது. இந்த மாஸ்டர் படம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரீத்திங் ஸ்பேஸை கொடுத்துருக்கு சார்? இந்த மாஸ்டர் படம் என்னென்னா எங்களுக்கு தயாரிங்க இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா இது வந்து ஒரு 10 மாதமாக 9 மாதமாக ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அத்தனை தயாரிகளும் நொந்து நூறாகி போயிட்டாங்க, அவ்வளவு சிரமப்பட்டாங்க. இப்போ இந்த மாஸ்டர் படத்தினால எங்களுக்கு ஒரு புத்துயிர் வந்திருக்கு, ஒரு சுவாசிக்கிற நன்மை வந்திருக்கு. இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து இந்த மாதிரியான, அதாவது நான் கொடுத்தா திரையரங்குகளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு டிசிஷன் எடுத்தா இருக்கியா, அந்த டிசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் எடுத்த டிசிஷன் ரொம்ப தமிழ்நாட்டு சினிமா உலகத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான டிசிஷன், ரொம்ப நன்மையான டிசிஷன். அவர் மட்டும் டிசிஷன் எடுக்கலைன்னா பல பிரபல நடிகர்கள்னா நாங்கள் ஓடிடியை நோக்கி ஓடி கொண்டிருந்த நேரத்தில் நான் திரையரங்கில் தான் கொடுப்பேன்னு ஒரு நல்ல முடிவு எடுத்தார்ல. இந்த திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேரும் அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். அவர் கொடுத்ததுனால இனிமேலும் சினிமா திரையரங்குகளுக்கு படம் கொடுக்க முடியும். மக்கள் வந்து திரையரங்குகளை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்க, ஓடிடியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படலை. அதுக்கு இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் இனிமேல் தொடர்ந்து வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வந்தால் நல்லபடியாக நாங்களும் ஓட்டி கொடுக்க தயாராக. ஒரு 10 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விழுந்துருச்சு, கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பேஸ் விழுந்துருச்சு. ஆனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தியேட்டரில் இருக்க மக்கள் எந்த மாதிரியான படங்கள் பார்க்க விரும்புகிறாங்க சார்? ஸ்டார் வாங்கி உள்ள படங்கள்லாம் தியேட்டரில் ஓடுது, அதுலேயும் நல்ல கதையை மூலமாக நல்ல படம் எடுத்திருந்தாங்கன்னா நிச்சயமாக எல்லா தர்ப்ப மக்களும் தான் எடுத்துட்டு வராங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நல்ல படங்கள் எடுக்கணும், அதுக்குள்ள தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்து நல்ல படங்களை கொடுத்தா மக்கள் திரையுலகத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, நிச்சயமாக தேட்டருக்கு வருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது, மக்களும் வந்துகிட்டு இருக்காங்க, நல்ல படங்களும் நிச்சயமாக தேட்டருக்கு வராங்க. அது படம் கூட்டத்தை பார்த்தாலே நல்ல படம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். நிறைய மக்கள் வந்தாங்கன்னா நல்ல படம், மக்கள் வரலாம் நல்ல படம். குறிப்பாக எவ்வளோ நாள் ஓடுது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம்? எவ்வளோ நாள் நல்ல படம்னா எப்படியும் ஒரு 3 வாரம் 4 வாரம் போகும் சார். நல்ல படம்னா ஏன்னா நான்லாம் என் 3-4 நாள் ஓட்டும் படம், இப்போலாம் வந்து 30 நாள், 20 நாள், 15 நாள், 7 நாள், 5 நாள் வந்துருச்சு. இப்போது ஒரு படம் வந்து முன்னாடி சில தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும், இப்போ தமிழ்நாட்டில் எல்லா தேட்டரையும் ரிலீஸ் ஆகிறதுனால அவருடைய படம் 1 வாரம், நல்ல படமாக இருந்தால் 2 வாரம், ஏன்னா 1 வாரம், சின்ன படங்களாக இருந்தால் ஒரே நாளில் கொடுத்துருவாங்க. ஒரு வெற்றி படத்துக்கும் ஒரு ஆவரேஜான படத்துக்கும் ஒரு தோல்வி படத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாஸ்டர் படம் எந்த வகையில் அமையும் நடத்தினீங்க? மாஸ் படம் மக்கள் ரசிக்கிறாங்க, நிறைய வர்றாங்க படம் பார்க்கறதுக்கு, எல்லா தரப்பும் மக்கள் வராங்க, அதனால அது படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 50% இருக்கை அனுமதி அப்படிங்கிறது, இது எந்த காலகட்டம் வரைக்கும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அரசு வந்து இதை கொஞ்சம் சீக்கிரமே எங்களுக்கு 100% கொடுத்துட்டா ரொம்ப நன்றியாக இருக்கும் வந்துருக்கோம். ஏன்னா வந்து இதே 50% ரொம்ப காலம் பண்ணாலும் லாபமான தொழிலாக இருக்காது. இருக்கும், உயிர் வாழலாம், உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி இந்த 50% இந்த 100% கொடுத்தா தான் எங்களுக்கு லாபங்களை பார்க்க முடியும்.
ப்ரொடியூசர் லாபத்தை பார்க்க முடியாது, டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க முடியாது. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை நம்பி எத்தனை பேரும் இந்த தொழிலில் இருக்கிறாங்க இல்லையா, அவ்வளோ பேரும் அதனுடைய லாபத்தை பார்க்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரையரங்குகளில் கொரோனா பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா குளிர்சாதன வசதி இருக்குது, மக்கள் நெருக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் எங்கள் எங்கள் சைட்லேருந்து இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. திரையரங்கு உரிமையாளராக நீங்கள் என்ன சொல்ல வருது சார்? நாங்கள் உடனே சானிடைசர் பயன்படுத்துகிறோம், ஒழுங்காக மாசுபடுறத தான் உள்ளே அலோவ் பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க இடத்துல தள்ளி தான் உட்கார சொல்லி நாங்கள் உள்ளே போய் சொல்கிறோம். அதனால் மக்களும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை உள்ளே வந்தவொடனே தேட்டரில் எதெல்லாம் பண்ண சொல்லுவாங்கன்ற விளம்பரமே இருக்கிறதுனால அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரிக்கிறாங்க. அதனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் என்ன உட்காந்து தான் போகிறாங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்தில். இங்கேருந்து 6 மணிக்கு போகிற பஸ்ஸு காலையில் 6 மணிக்கு தான், 12 மணி நேரம் பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த பரவாயில்ல கொரோனா, எங்கள் தேட்டரில் நிச்சயமாக 100% பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசுக்கு ஒரு திரையரங்க உரிமையாளராக நீங்கள் வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் என்ன? நாங்கள் வந்து ஒரு நலிவடைந்த தொழில்னு சொல்லி எங்களை எடுத்துக்கிறோம். அந்த திரையரங்குகளை வந்து நலிவடைந்த, ஏன்னா பல நாகரிக இதெல்லாம் சாதனங்கள் வந்த பிற்பாடு நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை அப்டேட் பண்ணி போனாலும் இது ஒரு நலிவடைந்த தொழிலாக கருதி எலக்ட்ரிசிட்டியில் எங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கணும். இப்போ கேரளாவில் 50% கொடுத்துருக்காங்க சலுகை, அது மாதிரி கொடுக்கணும். எங்களுக்கு சொத்து வரி இந்த சார்ஜ் இருந்த காலத்தில் சொத்து வரி கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு வருமானம் இல்லாமல் சொத்து வரி கட்டுறதுங்கிறது எங்களால் முடியலை. அதனால் நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்படுத்த ஆகணும், கட்டுறதுக்கு கடனை வாங்கியாவது கட்டி ஆகணும். ஆனாலும் இந்த சொத்து வரியில் ஒரு செலவு கொடுக்கலாம், இந்த எலக்ட்ரிசிட்டியில் 50% கேரளாவில் கொடுத்த மாதிரி கொடுக்கலாம். இந்த எங்களுக்கு லோக்கல் டேக்ஸ் ஒன்று இருக்குது, நாங்கள் ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த லோக்கல் டேக்ஸையும் தமிழ்நாடு அரசு மனசு வச்சா அதையும் எடுத்துடலாம். அவங்களுக்கு இதனால் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட போகிறதில்ல, அதனால் அதை எடுத்தாங்களா கேட்கறதுனால இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்படும். ஜியோட படம் எப்போதுமே ஒரு மாஸ் கலெக்ஷனை கலெக்ட் பண்ணும். இந்த மாஸ்டர் படம் அப்படி கலெக்ட் பண்ணியிருக்கா, அதே மாதிரியான ஒரு ரெவன்யூ கலெக்ட் பண்ணியிருக்கா? கலெக்ட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இதை 100% வச்சுட்டா நிச்சயமாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது 50% ஆகனால யாரும் கூட முடியல. இப்போ ரசிகர்லாம் பயங்கரமாக குடியிருப்பாங்க ரோட்டில், அட்டகாசமாக கூடுவாங்க, அவ்வளவு விளம்பரம் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொண்டாடுவாங்க. இப்போ எல்லாம் 50% ஒன்று எல்லாருமே அந்த பாடி தான் நம்மளே அவங்கள கட்டுப்பாடுகள் வைக்க வேண்டிய நிலைமை. இல்லைன்னா ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிருப்பாங்க. இதை விட்டால் வேறு படங்கள் நல்ல படங்களே இல்லை. மக்கள் நல்ல படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால விஜய படங்கள் தொடர்ந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு. நான் விஜய்க்கு மீண்டும் ஒன்றும் திரையரங்கு உரிமையாளர் சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். எத்தனையோ பெரிய நடிகர்கள்லாம் எங்கள் திரையரங்கில் உதாசீனம் பண்ணிட்டு வெளியே போயிருக்க நேரத்தில் ஒரு நடிகர் விஜய் மட்டும் திரையரங்கில் தான் படம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு உறுதியாக இருந்து கொடுத்தாரு பாருங்க, அவருக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும் முடிக்கிறதுல நிறைய ஆடியன்ஸ் உங்கள் தேட்டருக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லை சார், நாங்கள் அனுமதி இல்லாத சீட் இல்லாமல் உள்ளே விட மாட்டோம். உள்ள தேட்டரு காமௌண்டுக்குள்ள வந்திருப்பாங்க, தேட்டருக்குள்ள உள்ளே விட மாட்டோம். உங்களுக்கு ஃபைன் கூட போட்டாங்க, ஃபைன் போட்டாங்க. அது எங்களுக்கு வந்து அரசாங்கம் முதல்ல வந்து முதலமைச்சர் 100% சொன்னதுனால நாங்கள் அட்வான்ஸாக ரிசர்வ் பண்ணிட்டோம். அந்த ரிசர்வ் பண்ணாமல் திருப்பி விட்டா வாங்க மாட்டாங்க பார்த்தேன். அவங்கள நாங்கள் கட்டாயம் அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஆராயிட்டோம். ஓகே, அதுக்கப்புறமும் நாங்கள் 50% தான் அடுத்ததெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிடுவோம். அப்போ முதல்ல இது வந்து அட்வான்ஸ் கொடுத்தா அட்வான்ஸ் முதல்ல போட்டு அனுபவிச்சுட்டாலே 100% தான் எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுதுமே அந்த இதுக்கு உடனே உடனே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரிசர்வ் இப்போ உள்ள ஒரு ரூம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் நாங்கள் அட்வான்ஸ் ஒரு ரிசர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணி ஆரம்பிச்சு திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு வந்த உடனே நாங்கள் அரசாங்க உத்தரவுக்கு கட்டுப்படணும், இல்லை ஏற்கனவே பண்ணவங்களே அனுமதிக்கணும். அதனால நாங்கள் ஆரம்பிச்சோம். காசி தேட்டருக்குன்னு ஒரு லவ் இருக்கு எல்லா மத்தியிலுமே, இன்க்ளூடிங் வந்து செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் அல்லது ரசிகர்களாக இருக்கட்டும். எப்போ நான் காசி தேட்டர் ரொம்ப படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லவ் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் இங்கே வந்து சரியான ஏசி மெயின்டைன் பண்ணுறோம், சரியான தேட்டர் ரொம்ப சுத்தமாகவும் நல்லாவும் வச்சுக்கிறோம். எல்லா விதத்துலையும் கேட்டால் அந்த சவுண்ட் சிஸ்டம், அது சவுண்ட் சிஸ்டம் ஒரு பெக்குலராக இருக்கும். இந்த தேட்டருடைய அமைப்பு மற்ற தேட்டரில் சவுண்ட் இல்லையாலும் கேட்கலாம், எல்லோரும் அந்த சவுண்ட் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் இந்த தேட்டருடைய அமைப்புக்கு நல்ல கும்னு இருக்கும். அது பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக, அவங்க உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் போட மாதிரி ஒரு உற்சாகமாக இருக்குது. அதனால் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இங்கே தான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ரசிகர்கள்லாம் இங்கே தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ரசிகர்கள் வரதுனால ரசிகர்கள் ஒரு இடத்துல செலிபிரிட்டிஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் மக்களிடத்துல ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அது எங்களுக்கு ஆண்டவம் செய்யலாம்னு இருக்கட்டும் சார். இந்த நேரம் உங்களோட டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய டைம் இருந்தாலும் என்னிடத்துல போயிட்டு எடுத்து நீங்கள் வந்து ரொம்ப நன்றி.